ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கெமிஸ்ட்ரி லேண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அடிட்டிவ்ஸ் வந்து பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து பற்றி பார்த்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுட் அடிட்டிவ்ஸ்னால் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ எல்லோரும் பிளேலிஸ்ட்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக அந்த யூனிட்டிவ்ஸ் வந்து எல்லா வீடியோஸும் கரெக்டாக வந்து தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அடிட்டிவ்ஸ். அடிட்டிவ்ஸ்னா ஆடட் காம்பவுண்ட்ஸ், இல்லை எப்படி சொல்லலாம், நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அதை நம்ம அடிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஃபுட் அடிட்டிவ்ஸ் ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அரோமா காம்பவுண்ட்ஸ், அரோமா காம்பவுண்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்னா அந்த ஃபுட் அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணக்கூடியது, செயற்கையாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஸ்வீட்னஸை வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம அரோமா காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஃபுட் கலர்ஸ், ஸோ நம்ம அதுக்கு கலரிங் வருது இல்லையா. ஸோ அது வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ப்ரிசர்வேஷன் அப்படின்னாலே வந்து பாதுகாக்கிறது. ஓகே, ஸோ என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கு வந்து நம்ம பஃபரிங் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதாவது கெடாமல் இல்லை பாதுகாக்கிறது ஃபுட்டை. ஸ்டெபிளைசர்ஸ், ஸ்டெபிளைசர்ஸ்னால் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இது வந்து ஸ்டெபிளைசர்ஸ் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபுட் அடிட்டிவ்ஸ் காமனாக வந்து சொல்கிறது. இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதாவது ஃபுட் அடிட்டிவ்ஸ்னால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். யூஸ் அஸ் அ ப்ரிசர்வேட்டிவ், ஒரு ப்ரிசர்வேட்டிவ் வந்து யூஸ் பண்ணுறதுனால அதனால் என்ன நன்மை அப்படின்னா ரெடியூஸ் தி ஸ்பாயிலேஜ் ஆஃப் ப்ராடக்ட், அதாவது கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. ப்ரிசர்வேட்டிவ்னா பாதுகாக்கிறது, ஃபுட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ அது கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்காக நம்ம ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணுவோம். ஜென்ரலாக இட் ரெடியூசஸ் தி ஸ்பாயிலேஜ் ஆஃப் ப்ராடக்ட். அடுத்தது அடிஷன்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஊட்டச்சத்துக்காக வந்து பயன்படுத்துறது. அது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெடியூசஸ் தி மால் நியூட்ரிஷன். மால் நியூட்ரிஷன்னா டிஃபிஷியன்சி ஆஃப் நியூட்ரிஷன், டிஃபிஷியன்சினா பற்றாக்குறை, நமக்கு வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா அதை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், விட்டமின்ஸையும் மினரல்ஸையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றது, அது ஊட்டச்சத்து பற்றாக்குறை. அதுக்கு அடுத்தது ஃப்ளேவரிங் ஏஜென்ட், ஃப்ளேவர்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு, நம்ம ஃபுட்லேயே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இட் என்ஹான்சஸ் தி அரோமா ஆஃப் ஃபுட், அரோமானா அந்த சுவை, சுவை வந்து அதிகரிக்கிறதுக்காக சில ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் வந்து ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணுறதுனால இட் என்ஹான்சஸ் தி அரோமா ஆஃப் ஃபுட், ஃபுட்டை வந்து நல்லா டேஸ்டிக்காக சுவை அதுக்காக வந்து ஆட் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் அது வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் பொட்டென்ஷியலி டாக்ஸிக் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லிபிட்ஸ் அண்ட் அதர் ஃபுட் கான்ஸ்டிடுவன்ஸ். டாக்ஸிக்ன்றது என்ன அப்படின்னா நச்சுத்தன்மை உடையது, அதை நச்சுத்தன்மை உடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறது, அது வந்து ஆன்டி ஆக்சிடன்ஸ் வந்து யூஸ் ஆகும். டாக்ஸிக் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லிபிட்ஸ், லிபிட்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ், அதனுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம லிபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக வாட்டரில் வந்து கரையாது, பட் ஆர்கானிக் சொல்யூஷன்ஸில் வந்து இது வந்து கரையும். ஓகே, ஸோ அந்த லிபிட்ஸ், அந்த டாக்ஸிக் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லிபிட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஃபார்மே ஆகாது, அதாவது நச்சுத்தன்மையுடைய ப்ராடக்டை வந்து தடுக்கிறதுக்கு தான் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதர் ஃபுட் கான்ஸ்டிடியூன்ஸ்லையும். ஸோ இது எல்லாமே வந்து அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணுறோம் உணவு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, என்ன உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா அசட்டிக் ஆசிடை வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவாக சொல்லலாம். ஸோ அது வந்து இப்போ எதில் சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கிள்ஸ், பிக்கிள்ஸ்னால் ஊறுகாய் இருக்கு. ஸோ அப்போ அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அசட்டிக் ஆசிடை வந்து யூஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்கிள்ஸ். ஸோ ப்ரிசர்வேட்டிவ் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா நீங்கள் அசட்டிக் ஆசிட் வந்து சொல்லலாம். அதுக்கடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டைல் ஹைட்ராக்சி டோலுவின், அதாவது சுருக்கமாக ஜென்ரலாக பிஹெச்எல், பியூட்டைல் ஹைட்ராக்சி டோலுவின் சொல்லலாம். அதுக்கடுத்தது சுகர் சப்ஸ்டிடுவன்ஸ், சுகர் சப்ஸ்டிடுவன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் குளுக்கோஸ், அதே மாதிரி சுக்ரோஸ், இது எல்லாமே வந்து இனிப்பு சுவைக்காக வந்து சேர்க்கிறது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்வீட்னிங். இப்போ சுகர் சப்ஸ்டிடுவன்ஸ்க்கு நம்ம இதை வந்து உதாரணமாக சொல்லலாம். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ், செயற்கை சுவையூட்டிகள், அதாவது இனிப்பு சுவையூட்டிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கரின்,
அஸ்பர்டம், சுக்ரலோஸ், அதே மாதிரி அலிடேட் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபுட் அடிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அடிட்டிவ்ஸ்னா ஆடட் ஏஜென்ட்ஸ், நம்ம என்ன சேர்க்கிறோம் அதுதான் வந்து அடிட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து என்னென்ன ஃபுட் அடிட்டிவ்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதன் நன்மைகள் என்னன்றதை எடுத்துட்டு அதுக்கான உதாரணங்கள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஃபுட் அடிட்டிவ்ஸை, ஒன் வேர்ட்லையும் கேட்கலாம், மெயின் குவெஸ்டனாகவும் கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேண்ட் சேனலுக்கு எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.